இன்ஜினியரிங் பசங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே புரியும், ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் ஆகும் ஏன்னா நானும் இன்ஜினியர்ஸ் தான். சூப்பராக இருக்கும் ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ. காலேஜ் பசங்கள மெசேஜ் சொல்லிடுறாங்க ப்ரோ, அதான் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிற ஃப்ராட் விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ. அதாவது இந்த காலகட்டத்துக்கு படிக்கிற பிள்ளைங்க எப்படி குறுக்கு வழியில் போகாமல் நேர் வழியில் போகணும் அப்படின்றது ஒரு படம், சொல்ல வேண்டிய ஒரு படம். அதே நேரத்தில் தம்மு தண்ணி பணத்துக்கு குறுக்கு வழியில் போகாமல் கல்வியை முறையாக பண்ணுறதுக்கு நல்ல படம். இது போல் ஒரு படம் வந்தால், விழிப்புணர்வு வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி பார்ப்போம். அதே நம்ம நடக்கிற வாழ்வியலை வந்துட்டு ஒரு உணர்ற மாதிரி படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது கட்டமே பார்த்துட்டு போகிற எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர், நம்ம வேறு வேறு விஷயம் குடும்பத்தில் பற்றிலாம் நினைக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும், வேலை வாய்ப்பு நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது தோணும். காலேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படிக்கிறது வந்து எவ்வளோ அவங்க பசங்களுடைய படிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தோணுதோ இல்லையோ தெரியல, சீட்டை ஃபில் பண்ணணுங்கிறதுல கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் சீட்டுக்கு அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதுல அதில் கொடுக்குற அக்கறையை படிப்புகளை கொடுக்கும் பொழுது அவங்களவே தானாக வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஹீரோ ஹீரோயினி அப்பா மகனுக்கு உள்ள உறவையும் அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவையும் வந்து நல்லா காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் அதாவது வந்து கிராமப்புற மாணவர்களை வந்து எப்படி நகர்ப்புறத்துக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து மூல செலவை பண்ணி இந்த படிப்பு படித்தா நல்லாயிருக்கும், இந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பணம் எப்படி விரயம் பண்ணுறதுன்றதை வந்து இதை வந்து அருமையாக காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஒரு கல்லூரி நிர்வாகம் தகப்பனையும் மகனையும் எப்படி மூல செலவு பண்ணுறாங்க, நேரடியாக பண்ணால் கல்லூரியோட பேர் வந்து கெட்டு போயிருன்றதை மறைச்சி ஒரு ஏஜெண்ட் புரோக்கர் மூலியமாக அவங்கள கொண்டு வந்து அவங்கள வந்து எப்படி வந்து மனசை மாற்றி இந்த காலேஜில் வந்து படிக்க வைக்கலாங்கிறத காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும், தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையினர் வந்து சுயமாக சிந்தித்து நான் என்ன படிக்கணும், நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு அருமையான படம். இது குடும்பத்தோடு பார்க்கணும். மாணவர்கள் வந்து அப்பா பேச்சையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேச்சையோ கேட்கக்கூடாது, நான் இது படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறத வந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இயக்குனருக்கும் நடிகருக்கும் அருமையாக நடிச்சிருக்காங்க, சிறந்த படம். திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து திருந்தினா மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு யதார்த்தமான நடிப்பு. அதே போல் குணாநிதி வந்து ஒரு படத்துக்கு புது முகம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு 10 படம் நடித்த மாதிரி ஒரு முகம், சூப்பர், நல்லா இருக்குது படம். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க போனால் இந்த தண்ணி சிகரெட்டு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஸோ இளைஞர் கையில் அது திரும்பவும் போகாமல் இருக்கும், அதை மட்டும் தவிர்த்துருந்தா நல்லாயிருந்துருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க, எங்கே கொள்ளை நடக்குது, எதுக்கு ஆசைப்பட்டு இளைஞர்களை இழுக்கிறாங்க. ஸோ பணத்துக்காக எதோனா செய்யறதுக்கான இளைஞர்கள் இருக்காங்க, அதை வந்து பாசிட்டிவாக காட்டியிருக்காங்க. ஸோ பணம் தான் எல்லாத்துக்குமே முடிவு, அதை மட்டும் நிறுத்திட்டால் சரியாக இருக்கும். தனியார் நிறுவனத்தோட காலேஜில் எப்படிலாம் பண்ணுறாங்கிறத ஒரு படமாக எடுத்துருக்காங்க. ஒரு மாணவனோட ஒரு வருங்கால சந்ததி இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாது, பசங்க பணத்துக்காக ஆசைப்படக்கூடாது, பெற்றோர்களை மதிக்கணும் அப்படின்ற படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம். நல்ல ஒரு நிமிடம் கூட நம்ம வந்து இப்படி திரும்பி பக்கத்தில் என்னோட பேசணுன்ற ஒரு எண்ணோட இல்லாமல் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வமாக இந்த படத்தின் மூலமாக காமிச்சிருக்காங்க. இளைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், முக்கியமாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அவங்களோட மது போதைக்கு இல்லை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்குற வீட்டில் எப்படி 2000 பொய் சொல்லி காசு ஆகிறாங்களோ அதெல்லாம் இதில் படமாக காமிச்சிருக்காங்க. வர இளைஞர்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டான படம். படத்தில் நெகட்டிவ்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்த குடிப்பழக்கத்தையும் போதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், இது மட்டும்தான் நெகட்டிவ். மற்றபடி வந்து எந்த ஒரு தவறான கருத்து வந்து சித்தரிக்கலை. பொதுமக்களோட பார்வை வந்து இப்போ என்னென்னா, மாணவர்கள் வந்து மதுவுக்கும் போதைக்கு வந்து அடிமையாகிறாங்க, அந்த காட்சியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி இதில் எதுவும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம். படம் சூப்பராக இருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் சார் செம்மையாக நடிச்சிருந்தார், அப்புறம் கௌதம் மேன் சாரும் அந்த வில்லன் கேரக்டர் செம்மையாக செட் ஆச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய மூவி இது. அதில் இருக்கிற மெசேஜ் எல்லாமே சோஷியல் மெசேஜஸ், அது எல்லாருமே கேட்க வேண்டிய இது தான். காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த சீட்டு வாங்கிறதுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்டை எப்படிலாம் மாறுறாங்க, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் எல்லோரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்,
படம் வந்து வரலாற்றில் ஆஸ்கார் விருது பெறணும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். படத்தில் வந்து இந்த நிறைய இன்ஜினியரிங்கால என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் பணத்தை நம்ம ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நல்லாயிருக்கு. நான் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் உள்ளே இந்த சீட்டு போட்ட மாதிரி படம் பண்ணுறாங்க, பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு, நிறைய நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா, ரிவ்யூஸும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரோஹினி தியேட்டரில் அந்த வைபே டிஃப்ரெண்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஹீ இஸ் அ வெரி கிரவுண்டட் பர்சன், ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது நல்லா இருந்தது. அண்ட் ஆன் ஸ்க்ரீன் இட் லுக்ஸ் நைஸ் ஆல்சோ. நிறைய விஷயங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க, அண்ட் சின்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், நம்ம சிட்டியில் நடக்குது, ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாட்ச் இட் ஆல்சோ அண்ட் லேர்ன் அண்ட் டெல் அவர் சொசைட்டி. வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் செல்ஃபி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு நல்ல ஃபிலிமில் பகுதியாக இருந்தது. ஆடியன்ஸ் அதை ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் ப்ரெஷ் ஷோஸ்லையும் சரி, ப்ரிவ்யூஸ்லையும் சரி, எனி ஸ்க்ரீனிங்ஸ் ஒரு குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீட் எக்ஸாமை பற்றி தான் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இன்ஜினியரிங்கில் நீட்டு அந்த சீட்டு போடுறத பற்றி